Radio Mirchi 98.3 FM presents. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi, radio. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi, radio. Radio Mirchi, hear the summer heart with J. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi, hear the summer heart with J. Turn up the radio. Turn up the radio. சந்தோஷ் நாராயணன் இசையில கபிலன் வரிகள்ல பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். ட்ரெய்லர் சான்ஸே இல்ல, கில்லர். படம் ரிலீஸ் ஆகும் போது கார்த்தி சார் உங்க மனசுல என்ன படப்படப்பு ஓடிக்கிட்டு இருக்குது? கிளியாடல மக்கள் என்ன சொல்லுவாங்களோ. ஏன்னா இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்னா அந்த மூட்ல போய் பார்ப்பாங்க. இது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிருக்கோங்கிறப்ப அவங்க வந்து எடுக்கிற எல்லா தொப்பு எல்லா கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வருவாங்க. பட் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஒரு டைரக்டர் பத்தி தான் சொல்லலாம். காலையிலயே ஃபோன் பண்ணி நிறைய பேர் பேசிட்டாங்க, உற்சாகத்தை குத்துருக்காரு. அது வந்து இன்னைக்கு டே ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடுன்னு எப்பவுமே வந்து நல்ல படங்களில் கைவிட்டதா சரித்திரம் இல்லை. அதனால வந்து நிச்சயமா கைவிட மாட்டாங்கன்ற நம்பிக்கையில அவளோட காத்து நிற்கிறோம். என்ன விஷயம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒன்று பார்க்க போறோம்? லைஃப் தான். இது வரைக்கும் வந்து தவறாகவே காட்டினிருந்த ஒரு ஏரியாவை, ஒரு இடத்த, அவங்களோட பிரச்சனையோட உண்மையான முகத்தை நம்ம காட்டணும்னு நினைக்கிறோம். நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் அவங்களுடைய லைஃப்பில் நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. அதுதான் நாங்கள் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஃபுல்லான சீன்ஸ் இந்த படத்தில், அந்த ட்ரெய்லரில், அந்த பாட்டில், அந்த நீங்கள் நடந்த அந்த அந்த ஒரு விஷயம், ஹீரோயின் வெரி நைஸ். எந்த ஹீரோயின் இருந்தாலும் ஒரே சவுண்ட் ஹீரோயின் அந்த சவுண்ட் தான் சார் வரும். என்ன செய்யறது, உங்களுடைய கெமிஸ்ட்ரி பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருதுன்றதுல டவுட்டே கிடையாது. என்கிட்ட ஃபர்ஸ்ட் தான் சொன்னாரு, உங்களுக்கு காஸ்ட்யூமே வந்து இல்லை சார், நீங்கள் ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பையன், நல்லா படிச்சுட்டு என்ஜினியரு. ஸோ அந்த இது ஃபஸ்ட்டே பிரேக் பண்ணுறோம். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்கனாலும் இப்படி தான் இருப்பாங்கல்ல, எல்லாம் அட்வான்ஸ் ஆகிட்டானுங்க, எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்காங்க, இன்டர்நெட் வந்துருச்சு, ஸோ செம்ம ஸ்டைலாக இருக்காங்க சொல்லி அதுவே பிரேக் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஓ, இப்போ நம்ம வந்து லுங்கிக்கு போக தேவையில்லை. ஸோ அதுலேருந்து பிக்கப் ஆகும்போது பார்த்தா அப்புறம் நார்மலாக நம்ம சென்னையில் பசங்க எப்படி இருப்போம், மிடில் கிளாஸ் பசங்க எப்படி இருப்பாங்களோ அந்த ஃபீல் தான். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக ஏரியா பசங்க ஆளுங்க உடைய சப்போர்ட் இருக்கு இல்லையா, செம்ம ஜாலி. இந்த ஏரியாவில் போய் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கார்த்தி சார், எப்படி சமாளிச்சிங்க? கஷ்டம் இல்ல, இவரு அந்த ஏரியா, இவங்க அவங்க அண்ணன் எல்லாம் இருக்காங்க. ஸோ முதல்ல எல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க, சப்போர்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2-3 நாள் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆனாங்க எல்லாருமே, நம்ம ஊர்ல நம்ம ஏரியால இருந்து போராடிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜாலியா இருந்தாங்க. ஒரு 3 நாள் போனதுக்கு அப்புறம் வந்துட்டியா, சரி பாப்பா வேலை நல்லா பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல முடிச்சுட்டு சீக்கிரம் போங்கப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு. நடுராத்திரில ஷூட் பண்ணுவோம், காலைல 2 மணிக்கு ஆரம்பிச்சு ஃபுல் நைட் ஷூட்டிங் போகும். பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அண்ட் அதுல இங்க ஆயா கேரக்டர் ஒன்று இருக்குது படத்துல, அது ஒரு சரியான கேரக்டர். அது அப்போ வந்து சார் கேட்டிருக்காரு, நான் மீட் பண்ணணும்னு சொன்னார். நான் வந்து பொள்ளாச்சி போயிட்டு ஷூட் போயிட்டு இருந்தது அப்போ சார். நான் போயிட்டு மீட் பண்ணுறப்போ அப்போ தான் அது கேட்டாங்க, நான் இதில் ஏன் பண்ணக்கூடாது இல்லை ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி இருந்தது. நான் சொன்னேன், நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து மக்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஆக்டரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேம் இருக்குது. இவர் வந்து நம்மளோட ஸ்கிரிப்டில் வந்து பண்ணுறப்போ நம்ம எடுக்கிற இஷ்யூ வந்து கொஞ்சம் டார்க்கான ஏரியா, ஏற்கனவே ஒரு பிரச்சனையான ஒரு பகுதி. இதை வந்து யாரும் இது வரைக்கும் பண்ணலை, நார்த் மெட்ராஸ் சம்மந்தமான ஒரு பாசிட்டிவ் மூவி யாருமே இது வரைக்கும் பண்ணலை. இதான சுயநலமும் நிறைய இருக்குது இதில். அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் நடிக்கிறப்போ நிச்சயமாக அந்த ஸ்கிரிப்டோட அந்த கேரக்டர் வந்து ஒரு நல்ல வேற லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். நான் மிச்சி நேர்களெல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை ஏன் தியேட்டரில் போய் பார்க்கலாம்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு லைஃப்குள்ளே நுழைஞ்சு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். நிச்சயமாக வந்து அவங்க கொடுத்த காசு வீண் போகாது, அதான் எனக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கிற விஷயம் வந்து இதுல நிறைய நியூ டேலண்ட், சரியான ஆக்டர்ஸ், சரியான டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இந்த படத்து மூலமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஹையா இருந்தது. நான் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன்,
எல்லாருமே மைம் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோபிலாம் இருக்காரு. டயலாக்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்காம சும்மா இம்ப்ரோவைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலே அவங்களால 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இம்ப்ரோவைஸ் பண்ணி நடிக்க முடியும். அந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன்ல வர்றாங்க. இந்த லைஃபா நீங்க பார்க்க போற படம் ஒரு சீரியஸான ஃபிலிம், நல்ல பெர்ஃபார்மன்சஸ், நல்ல கிராஃப்டிங், நல்ல மியூசிக்கோட ஒரு டெஃபினட்டா ஒரு குட் ஃபிலிம் பார்த்த ஃபீலிங் இந்த படத்துல நிச்சயம் இருக்கும். கண்டிப்பா. சோ அட்டை கத்திக்கு அடுத்ததா மட்ராஸ் வெற்றிக்கு ரேடியோ மிர்ச்சியினுடைய வாழ்த்துக்கள் ரஞ்சித் சாருக்கு. ரொம்ப நன்றி. நன்றி. அண்ட் கார்த்தி சாருக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள்ல கலக்கு கலக்குன்னு கலக்கி அந்த ஒரு விருது காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி. 88.3 FM, இது செம ஹாட்டு மச்சி.